Please subscribe our channel. Click the bell icon and never miss the new video. நம்ம இப்போ இட்லி மாவு கார வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இட்லி மாவு, ரவை, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உதிரியாக துருவின இஞ்சி, உப்பு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, தேவையினா கலர் பொடி யூஸ் பண்ணிக்கலாம், பெருங்காயத்தூள். ஒரு கை அளவு ரவை இருந்தால் போதும். இது எதுக்கு சேர்க்கணுன்னா கார வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்றதுக்காக. இட்லி மாவு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இட்லி மாவோட பதம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கணும், வடையோட பதம் இருக்கணும். அதாவது நார்மலாக இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் ஆட்ட தேவையில்லை. நம்ம இட்லிக்குன்னு போடுற மாவு தான், அதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி எதுவும் சேர்க்காம இட்லி மாவு அரைச்ச மாதிரி உளுந்தும் அரிசியும் சம அளவு போட்டு, நீங்கள் எப்பயும் இட்லிக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சி உப்பு போட்டு பினைஞ்சிருங்க. தண்ணி ஊற்றாமல் பினைஞ்சிருங்க. அதை அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அதான் பதம். இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ரவை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா தான் கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இட்லி மாவு தயாரிக்கையில் வடைக்கான மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் இட்லி பதத்துக்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். ஏற்கனவே நம்ம இட்லி மாவு தனியில் உப்பு போட்டிருப்போம். அதனால் இதுக்கு சும்மா கொஞ்சமாக சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். ஸோ உப்பு 2 ஸ்பூன், மிளகாய் பொடி, நறுக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் சேர்த்துருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவிய இஞ்சி, சிறிதளவு கலர் பொடி, சிறிதளவு பெருங்காயத்தூள். இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிளகாய் பொடி, உப்பு, கலர் பொடி இதெல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் நம்ம இட்லி மாவு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி நல்லா கை விட்டு பிணைஞ்சிங்கன்னா தான் சரியாக வரும். இப்போ பாருங்கள், வெள்ளையாக எங்கேயும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இது நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இதை ஒரு 2 மினிட்ஸ் கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காயிற வரைக்கும் இது கொஞ்சம் ஊறட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மாவில் கரண்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக குழி கரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அளவு வந்து ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் அளவு ஒரு ஃபுல் கரண்டி. இட்லி மாவு ஆட்டின உடனடியாக இதை போடலாம். கொஞ்சம் காலையில் ஆட்டிட்டு நைட்டு போடலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு குளிச்சிடும், வடை டேஸ்ட்டாக இருக்காது. என்றைக்கெலாம் வீட்டில் இட்லி மாவு ஆட்டுறீங்களோ அன்றைக்கெலாம் செய்யலாம். ரெடி டு ஈட் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடாயில் ஒட்டாமல் அழகாக அதுவே திரும்பிடும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு, எல்லாமே சரியான பதத்தில் வெந்திருக்கு. இதை எடுக்க போகிறேன். இப்போ
ஃபோர் சூடான கிறிஸ்பி வடை தயார். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மீண்டும் இன்னொரு ஈஸி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.